விரைவு செய்திகள். காங்கேயம் அரசு மருத்துவமனையை 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தும் பணிகள் தொடங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலை அடுத்த கரட்டுப்பாளையத்தில் சித்த மருத்துவமனை மற்றும் தாய்சேய் நல விடுதியை திறந்து வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருப்பூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு இணையாக தாராபுரம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பணிகள் வரும் 15ஆம் தேதி தொடங்கும் என்றும் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்புக்கு இணங்க நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சிகள் தினமாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதையொட்டி கிராம சபை கூட்டங்கள், கண்காட்சி, சிறந்த ஊழியர்களை அங்கீகரித்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. மேலும் இந்த நிகழ்வுகளை பார்வையிடும் வகையில் நம்ம கிராம சபை என்ற செல்போன் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசு முதன்மைச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிராம சபை கூட்டங்கள் ஊரக வாழ் பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு விவாதத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குறவர் இன மக்களுக்கு 3 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டும் பணிக்கு மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று அடிக்கல் நாட்டினார். காரியாப்பட்டி அருகே கம்பிக்குடியில் அரசு நிலத்தில் தற்காலிகமாக குடிசை அமைத்து வசித்து வந்த 54 நரிக்குறவ இன மக்கள் தங்களுக்கு அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் தமிழக அரசு அக்கறையோடு செயல்படுவதாக கூறினார். இந்திய தேர்தல் ஆணையம் 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை நடத்த திட்டமிட்டுள்ளது. புதுதில்லியில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் தேர்தல் ஆணையத்தின் பங்களிப்பு, அதன் கட்டமைப்பு மற்றும் செயல்திறன் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இதனை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தொடங்கி வைக்கிறார். தேர்தல் ஆணையம் அனுப் சந்திர பாண்டே தலைமையில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் 11 நாடுகளில் இருந்து 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பக்கவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி டீன் பாலாஜிநாதன் தொடங்கி வைத்தார். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் தீமைகள் மற்றும் பக்கவாத நோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய டீன், பக்கவாதம் ஏற்பட்டால் 4.5 மணி நேரத்திற்குள் நோய்க்கான சிகிச்சை அளிக்கும் போது உயிரிழப்பை தவிர்க்கலாம் என்று கூறினார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் ஒருவார புகைப்பட கண்காட்சி மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியை ஏராளமான ரயில் பயணிகளும் பொதுமக்களும் பார்வையிட்டு செல்கின்றனா்.